Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் சந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம plant anatomyல short tricks பார்க்கலாம். First, dicot root, monocot root, differentiation கான short trick பார்க்கலாம். எப்போமே இந்த differentiationலுந்தான் அதிகமாக question கேட்கரத்துக்கான chances இருக்கு. சரி, dicot root, monocot root கான short trick என்ன? VIP, Sinchan. Sinchanக்கு நம்ம எல்லாருமே fan இல்லையா, நாலாம் மிகப்பெரிய fan. VIP Sinchan வச்சுக்கிட்டாலும் சரி, வெட்டிப்பய சின்சான் வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ வெட்டிப்பய சின்சான் சின்சான் ஃபேன்ஸ்க்கு கோபம் வருதுன்னா விஐபி சின்சான் ஹேட்ஸ் கேப்சிகம். அவருக்கு கேப்சிகம் பிடிக்காது. அந்த நாடகத்திலலாம் போடுவாங்க இல்லையா, அவங்க அம்மா கிட்ட ஐயோ கேப்சிகமா எனக்கு வேணாம்னு தூக்கி போடுவார்ல, அதை தான் இப்போ ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ வெட்டிப்பய சின்சான் ஹேட்ஸ் கேப்சிகம். ஓகே, இப்போது விஐபியில் வெட்டிப்பயில் இருக்கக்கூடிய விபி எடுத்துக்கோங்க. வாஸ்குலர் பண்டில் பெரிசைக்கிள், சின்சான் அப்படியே இருக்க வேண்டியதுதான், ஹெட்ஸ் இருக்க வேண்டியதுதான். கேப்சிகம்ல இருக்கக்கூடிய சிபிசி, கேப்சிகம்ல இருக்கக்கூடிய சிபிசி. ஓகே, இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாஸ்குலர் பண்டிலில், வாஸ்குலர் பண்டில் டைகாட் ரூட்டில் எப்படி இருக்குது? இங்கே வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக், அதை ஷார்ட் ஃபார்மில் டிடின்னு போடுவோம் இல்லையா. டைகாட் ரூட்டில் வாஸ்குலர் பண்டில் டயார்க்காக இருக்கலாம் இல்லை டெட்ரார்க்காக இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோகாட் ரூட்டில் வாஸ்குலர் பண்டில் வந்து பாலி ஆர்க், மோனோகாட் ரூட்டில் வாஸ்குலர் பண்டில் பாலி ஆர்க், எம்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, பெரிசைக்கிள், பெரிசைக்கிள் வந்து ரெண்டுலேயுமே இருக்குது, டைகாட் ரூட்லேயும் இருக்குது, மோனோகாட் ரூட்லேயும் இருக்குது. ஸோ இந்த பெரிசைக்கிள்லேருந்து என்ன இமர்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. டைகாட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் லேட்ரல் ரூட் இமர்ஜ் ஆகுது, கார்க் கேம்பியம் அண்ட் வாஸ்குலார் கேம்பியம் இந்த ரெண்டும் பெரிசைக்கிள்லேருந்து தான் இமர்ஜ் ஆகுது. டி டிஃபரன்சியேஷன் நடந்து, டோன்ட் ஃபர்கெட். இதில் கார்க் கேம்பியத்துக்கு இன்னொரு பேர் ஃபெல்லோஜன் அப்படின்னு சொல்லுவோம், இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கார்க் கேம்பியம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபெல்லோஜன். ஸோ கார்க் கேம்பியம் அண்ட் வாஸ்குலார் கேம்பியம் இந்த ரெண்டுமே டைகாட் ரூட்டில் இமர்ஜ் ஆகிறது பெரிசைக்கிளில் இருந்து தான், டோன்ட் ஃபர்கெட். மோனோகாட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் லேட்ரல் ரூட் மட்டும்தான் அரைஸ் ஆகுது, வாஸ்குலர் கேம்பியம் கார்க் கேம்பியம் அரைஸ் ஆகிறது கிடையாது. ஏன்னா தேர் இஸ் நோ செகண்டரி க்ரோத் இன் மோனோகாட் ரூட். இது ரெண்டுமே லேட்ரல் மெரிஸ்டம் தானுங்களே, லேட்ரல் மெரிஸ்டம் செகண்டரி க்ரோத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ டைகாட் ரூட்டில் தான் செகண்டரி க்ரோத் இருக்குது, மோனோகாட் ரூட்டில் செகண்டரி க்ரோத் அப்சென்ட். ஸோ வாஸ்குலர் கேம்பியம் கார்க் கேம்பியம் அங்கே வரலை. நெக்ஸ்ட்டு கேம்பியத்தை பொறுத்த வரைக்கும் டெவலப்டு டியூரிங் செகண்டரி க்ரோத், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கேம்பியம் டைகாட் ரூட்டில் செகண்டரி க்ரோத் அப்போ மட்டும்தான் டெவலப் ஆகும். ப்ரைமரி ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைகாட் ரூட்டோட ப்ரைமரி ரூட்டு, அதில் கேம்பியமே இருக்காது. அப்போது திடீர்னு கேம்பியம் எங்கேருந்து வந்துச்சு? பெரிசைக்கிள்லேருந்து டி டிஃப்ரென்ஷியேட் ஆகி கேம்பியம் ஃபார்ம் ஆனிச்சு டியூரிங் செகண்டரி க்ரோத். செகண்டரி க்ரோத்க்கு முன்னாடி வரைக்கும் அங்கே கேம்பியம் ஃபார்ம் ஆகிருக்காது. நெக்ஸ்ட், மோனோகாட் ரூட்டில் கம்ப்ளீட்டாகவே கேம்பியம் வந்து ஆப்சென்ட் தான். பித்தை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்மால் இன் டைகாட் ரூட் அண்ட் இட் இஸ் இன்கான்சிபிக்வஸ். இன்கான்சிபிக்வஸ்னால் தெளிவாக இருக்காது, இருக்குதா இல்லையாங்கிற டவுட் இருக்க மாதிரி இருக்கிறது தான் இன்கான்சிபிக்வஸ். கான்சிபிக்வஸ்னால் தெளிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த டேர்ம் நிறைய இடத்துல நமக்கு சயின்ஸில் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்சிபிக்வஸ் அப்படின்னா தெளிவாக இருக்குது, தெரியுது அப்படின்னு அர்த்தம். இன்கான்சிபிக்வஸ்னால் இருக்கா இல்லையாங்கிற டவுட்டில் இருக்குது ஆனால் தெரியல, அதுதான் இன்கான்சிபிக்வஸ். நெக்ஸ்ட், மோனோகாட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் வெல் டெவலப்ட் அட் த சென்டர், பித் வந்து பெருசாக இருக்கும், நடுவில் நல்லா டெவலப் ஆக இருக்கும். கன்ஜங்டிவ் டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஈஸியாக நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். டைகாட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஜங்டிவ் டிஷ்யூ பேரண்ட் கைமா. இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம ப்ரொஃபைல் பிக்சருக்கு பேர் டிபிம்பாங்க. டிபி மாற்றிட்டியா, டிபி நல்லாவே இல்லை, இன்றைக்கி டிபி சூப்பராக இருக்குது அப்படின்லாம் நமக்கு கமெண்ட் வரும் இல்லையா, அந்த டிபி டிஸ்பிளே பிக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ டைகாட் ரூட்டில் பேரன் கைமா தான் கன்ஜங்டிவ் டிஷ்யூ. வாட் இஸ் கன்ஜங்டிவ் டிஷ்யூ? சைலம் ஃப்ளோயத்துக்கு இடையில இருக்க டிஷ்யூ தான் கன்ஜங்டிவ் டிஷ்யூ. சைலத்தையும் ஃப்ளோயத்தையும் இணைக்கிற மாதிரி இருக்குது, ஜங்ஷன், அதான் கன்ஜங்ஷன். கன்ஜங்டிவ் டிஷ்யூ சைலம் ஃப்ளோயம்க்கு இடையில இருக்குது. அதே மோனோகாட் ரூட்டில் கன்ஜங்டிவ் டிஷ்யூ ஸ்க்ளீரன் கைமா. நான் இல்லை உங்கள் டீச்சர், எனி டீச்சர், அட்லீஸ்ட் எம்எஸ்சி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு பாடம் நடத்த முடியும் இல்லையா. ஸோ எம்எஸ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எஸ்சி மோனோகாட்டில் ஸ்க்ளீரன் கைமா, யார் கன்ஜங்டிவ் டிஷ்யூ, எம்எஸ்சி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வெட்டிப்பய சின்சன் ஹேட்ஸ் கேப்சிகம், கேப்சிகம் அவருக்கு பிடிக்காது, அதை வச்சுக்கிட்டு நம்ம டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட்டுக்கான பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. இப்போ நம்ம பார்க்கறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம். இதுக்கான ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, ஹங்கர் கேம்ஸ் ஆன் ஸ்டார் மூவிஸ். ஹங்கர் கேம்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாப்புலர் ஹாலிவுட் படம். ஸோ அந்த மூவி வந்து நம்ம ஸ்டார் மூவிஸில் பார்க்க போகிறோம். ஹெச்ஜி
எஸ்எம்வி அப்படியே எடுத்துக்க வேண்டாம். ஹெச் ஃபார் ஹைப்போடர்மிஸ், ஜி ஃபார் கிரவுண்ட் டிஷ்யூ, எஸ் ஃபார் ஸ்டார்ச், ஸ்டார் ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எம் ஃபார் மெடுலரி ரேஸ், வி ஃபார் வாஸ்குலர் பண்டில்ஸ். ஓகே, இப்போ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஹைப்போடெர்மிஸை பொறுத்த வரைக்கும் மார்வலுக்கு ஆப்போசிட் யார் தெரியுமா? டிசி காமிக்ஸ்னு இந்த சூப்பர்மேன், பேட்மேன் அவங்களாம் வருவாங்க இல்லையா, அதை இங்கே ஞாபகம் வச்சுங்க. ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும், டைகாஸ்ட் ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் ஹைப்போடெர்மிஸ் இஸ் கோலன் கீமா, டிசி. ஓகேயா, மோனோகாட் ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் ஹைப்போடெர்மிஸ் இங்கேயும் எம்எஸ்சின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எம்எஸ்சி படித்தா தான் உங்களுக்கு படம் நடத்த முடியும். ஸோ மோனோகாட் ஸ்டெம்மில் ஹைப்போடெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீர் அண்ட் கைமா, எம்எஸ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரவுண்ட் டிஷ்யூ, கிரவுண்ட் டிஷ்யூ இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் டு செப், சிஇபிபி, சிஇடபிள்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள், பித், இந்த நாலும் டிஃப்ரென்ஷியேட்டான கிரவுண்ட் டிஷ்யூ டைகாட் ஸ்டெம்மில் இருக்கும். இந்த டிஃப்ரென்சியேஷன் இல்லாமல் ஜஸ்ட் பேரன்கைமேட்டஸ் டிஷ்யூ மட்டும் இருக்கிறது, பேரன்கைமேட்டஸ் டிஷ்யூ அது மட்டும் இருக்கிறது, அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கிறது, நாட் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கிறது மோனோகாட் ஸ்டெம்மில். ஓகே, ஸ்டார்ச் ஷீத் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் எண்டோடெர்மிஸ் தான், எண்டோடெர்மிஸ் தான் இந்த டைகாட் ஸ்டெம்மில் ஸ்டார்ச் ஷீத்துன்னு சொல்கிறோம். ஏன்னா ஷீத்னா கம்ப்ளீட் கவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்ச் ஷீட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த எண்டோடெர்மல் செல்ஸில் ஸ்டார்ச் கிரெயின்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான் இதுக்கு பேர் ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் டைகாட் ஸ்டெம் அண்ட் ஆப்சென்ட் இன் மோனோகாட் ஸ்டெம். ஓகே, மெடுல்லரி ரே, மெடுல்லரி ரே அப்படிங்கிறது என்னென்னா, பித்தோட எக்ஸ்டென்ஷன், பித் வந்து சென்டர் பார்ட், அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து வாஸ்குலர் பண்டிலுக்கு இடையில போயிருக்கும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் பார்க்கும்போது ஒரு ரேஸ் மாதிரி தெரியும், சன்லேருந்து ரேஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி பித்தோட ரேஸ் வந்து வாஸ்குலர் பண்டிலுக்கு இடையில எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கும், அது இருக்கிறது டைகாட் ஸ்டெம்மில். இந்த மெடுல்லரி ரே ஆப்சண்ட்டாக இருக்கும் மோனோகாட் ஸ்டெம்மில், மோனோகாட் ஸ்டெம்மில் மெடுல்லரி ரே கிடையாது. நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ், வாஸ்குலர் பண்டில்ஸ்லாம் ஒரு ரிங் ஷேப்பில் டைகாட் ஸ்டெம்மில் அரேஞ்ச் ஆகிருக்கு, மோனோகாட் ஸ்டெம்மில் வாஸ்குலர் பண்டில் ஸ்கேட்டர்டாக அப்படியே செதறி போய் கிடக்கு மோனோகாட் ஸ்டெம்மில். ஓகே, இப்போது ஸ்டீல் பற்றி நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். ஸ்டீல் அப்படிங்கிறதுக்கு சீல் அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுங்க, எஸ்இஏஎல். ஸோ ஸ்டீல் இன் டைகாட் ஸ்டெம் இஸ் யூ ஸ்டீல், யூ ஸ்டீல் அப்படின்னாலே இந்த மாதிரி வாஸ்குலர் பண்டில்ஸ் ஒரு ரிங் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கு, அரவுண்ட் த பித், பித்தை சுற்றி இருக்குன்னு அர்த்தம். அதே மோனோகாட் ஸ்டெம்மில் ஸ்டீல் வந்து அட்டாக்டோ ஸ்டீல், அட்டாக்டோ ஸ்டீல், இது கொஷினில் கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் டைகாட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம். இப்போ நம்ம லீஃப்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டைகாட் லீஃப், மோனோகாட் லீஃப், இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரிக் என்ன வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா, முன்பே வா என் அன்பே வா, அதில் சூர்யா தான் ஹீரோவாக இருக்கிறார் ஞாபகம் வச்சுங்க. முன்பேவா என் அன்பேவால முன்பேவா மட்டும் எடுத்துக்கலாம். எம்பிவி, மீசோஃபில், புல்லிஃபார்ம் செல்ஸ், வாஸ்குலர் பண்டில். சூர்யா தானே அதில் ஆக்டர், ஸ்டோமேட்டா, இல்லைன்னா இது ஒரு சாங் ஸ்டோமேட்டா அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. ஸோ மீசோஃபில்லை பொறுத்த வரைக்கும் டார்சி வென்ட்ரல் லீஃபாக இதில் இருக்குது, டிடி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன டார்சி வென்ட்ரல் லீஃப், டார்சல் சைடில் பாலிசைட் பேரன்கைமாவும் வென்ட்ரல் சைடில் ஸ்பாஞ்சி பேரன்கைமாவும் இருக்குது, டார்சல் சைடில் பாலிசைட் பேரன்கைமாவும் வென்ட்ரல் சைடில் ஸ்பாஞ்சி பேரன்கைமாவும் இருக்குது, அப்போ டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது. டார்சி வென்ட்ரல் லீஃப் இஸ் இன் டைகாட் லீஃப். மோனோகாட் லீஃபை பொறுத்த வரைக்கும் ஐசோ பைலேட்ரல் லீஃப், ஐசோனா சேம், பைலேட்ரல்னா மேலே கீழே, ரெண்டுலேயுமே சிமிலரான பேரன்கைமா தான் இருக்குது. அப்போது ஒன்லி பேலிசைட் இல்லைன்னா ஒன்லி ஸ்பாஞ்சி, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். நெக்ஸ்ட் புல்லிஃபார்ம் செல்ஸ், புல்லிஃபார்ம் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, மோட்டார் செல்ஸ். இந்த மோட்டார் செல்ஸ் வந்து சன்லைட் அதிகமாக இருக்கும்போது, அதிகமாக இவாப்ரேஷன் நடக்கும்போது, வாட்டர் பத்தலை அப்படிங்கும் போது இந்த மோட்டார் செல்ஸ் எல்லாம் அப்படியே டர்ஜிட் ஆனிச்சு, இல்லை ஸ்ட்ரிங்க் ஆகும்போது அந்த லீவ்ஸை வந்து சுருங்க வச்சிரும். ஸோ இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் வந்து லீவ் சுருண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இது டைகாட் லீஃபில் ஆப்சண்ட், மோனோகாட் லீஃபில் ப்ரெசன்ட். புல்லிஃபார்ம் செல்ஸ், மோட்டார் செல்ஸ் மோனோகாட் லீஃபில் தான் இருக்குது. ஸ்டொமேட்டாவை பொறுத்த வரைக்கும் மோர் ஆன் லோவர் எபிடர்மிஸ் தேன் அப்பர் எபிடர்மிஸ். அப்பர் எபிடர்மிஸ் வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கிறதுனால அங்கே நிறைய ஸ்டொமேட்டா இருந்தால் அதிக இவாப்ரேஷன் நடந்து லாஸ் வாட்டர் வந்து அதிகமாகிடும்.
அதனால தான் லோயர் எபிடெர்மிஸில் அதிக ஸ்ட்ரோமேட்டாவும் அப்பர் எபிடெர்மிஸில் ரொம்ப கம்மியான ஸ்ட்ரோமேட்டாவும் டைகாட் லீஃபில் இருக்குது. மோனோகாட் லீஃபில் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் பண்டில்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும் டைகாட் லீஃபில். காரணம் என்னென்னா லீஃப் இந்த மாதிரி இருக்குன்னா இப்படி ஒரு மெயின் வெயின் இருக்குது, இந்த மெயின் வெயின்லேருந்து அப்படியே ரெட்டிகுலேட் வெயினேஷன் அடுத்தடுத்து போகிற வெயின் வந்து அளவில் சின்னதாகிக்கிட்டே போகும். அப்போ இந்த மெயின் வெயினில் இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டில் பெருசாகவும் அதை விட சின்னதாக இதுலேயும் இதை விட சின்னதாக இதுலேயும் அப்படியே சைஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே போகும் பிகாஸ் ஆஃப் ரெட்டிகுலேட் வெயினேஷன். அதே மோனோகாட் லீஃபில் சிமிலர் இன் சைஸ் பிகாஸ் பேரலல் வினேஷன். பேரலல் வினேஷன்னா என்ன, இப்படி லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இந்த மாதிரி பேரலலாக அப்படியே வெயின் போயிட்டுருக்கனால எல்லா வெயினுமே ஒரே அளவில் தான் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டிலோட சைஸ் வந்து ஒரே அளவில் தான் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் த டைகாட்லிஃப் அண்ட் மோனோகாட்லிஃப். ஷார்ட் ட்ரிக் இஸ் ஒன்லி ஃபார் த டிஃப்ரென்சஸ். இப்போ நம்ம பார்க்குறது ரூட் அண்ட் ஸ்டெம் கேடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன். இது ரொம்பவே முக்கியம், பார்த்துக்குங்க. எபிடர்மிஸ் அவுட்டர்லேருந்து பார்த்தா எபிடர்மிஸ், ஹைப்போடர்மிஸ், எண்டோடர்மிஸ், வாஸ்குலர் பண்டில், சைலம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். எபிடர்மிஸ் அப்படின்னா கியூட்டிக்கலும் ஸ்டொமேட்டாவும் ஆப்சென்ட். ஏன்னா ரூட் வந்து அண்டர் த கிரவுண்ட் இருக்குது, அங்கே டிரான்ஸ்பிரேஷன் நடக்க போகிறதில்ல, அதே மாதிரி அங்கே வந்து சன்லைட் கிட்டேருந்து ப்ரொடெக்ஷனும் தேவையில்லை, அதனால் கியூட்டிக்கல் அண்ட் ஸ்டொமேட்டா ஆர் ஆப்சென்ட். இங்கே கியூட்டிக்கல் இருக்குது, கியூட்டிக்கல் என்ன பண்ணும், டிரான்ஸ்பிரேஷனோட அளவை குறைக்கும். கியூட்டிக்கல் இஸ் ஏ வேக்ஸி சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் மேட் அப் ஆஃப் கியூட்டின் அண்ட் ஸ்டொமேட்டா ஆர் ப்ரெசன்ட். நெக்ஸ்ட்டு ஹைப்போடர்மிஸை பொறுத்த வரைக்கும் ரூட்டில் இட் இஸ் ஆப்சன்ட். ரூட்டை பொறுத்த வரைக்கும் எபிடர்மிஸ்க்கு அடுத்து டைரெக்டாக கார்டெக்ஸ் தான் வரும். அந்த கார்டெக்ஸும் ஃபுல்லாக வந்து ஹோமோஜினஸ், தட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி பேரன்கைமா செல்ஸாக இருக்கும். பட் ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் ஹைப்போடர்மிஸ், அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேரன்கைமா, குளோரன்கைமா, அது எல்லாமே ஸ்டெம்மில் இருக்கும். ஸோ ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் ஹைப்போடர்மிஸ் இஸ் ப்ரெசன்ட். அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டைகாட் ஸ்டெம் டிசி கோலன்கைமா, மோனோகாட் ஸ்டெம் எம்எஸ்சி ஸ்க்ளீரன்கைமா, ஹைப்போடர்மிஸில் படித்தோம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு எண்டோடர்மிஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்க் லேயர், தனித்தன்மையாக அதை பார்த்தாலே நமக்கு தெளிவாக தெரியும். காரணம் என்னென்னா இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய எண்டோடர்மிஸில் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் எதனால் ஆனதுன்னா சூபரின் அப்படிங்கிற லேயர்னால ஆனது, சூபரின் அப்படிங்கிற மெட்டீரியல்னால ஆனது. அதனால் எண்டோடெர்மிஸ் ரொம்ப தெளிவாக தெரியும். ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் மோனோகாட் ஸ்டெம்மில் எண்டோடெர்மிஸ் இஸ் ஆப்சன்ட், டைகாட் ஸ்டெம்மில் புவர்லி டெவலப்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இங்கே இதுக்கு பேர் ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க, தின் வால்டு செல்லாக தான் இருக்கும். இந்த ஸ்டார்ச் ஷீத்தும் அபண்டன்ட் இன் ஸ்டார்ச் கிரெயினாக இருக்கிறதுனால அங்கே எண்டோடர்மிஸ்க்கு பேர் ஸ்டார்ச் ஷீத், புவர்லி டெவலப்டாக டைகாட் ஸ்டெம்மில் இருக்குது. வாஸ்குலர் பண்டில் பொறுத்த வரைக்கும் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். ரேடியல் அப்படின்னா என்ன, டயல் அப்படின்னாலே நம்ம வாட்சில் வந்து 1, 2, 3, 4 தனித்தனியாக தானே இருக்குது. அந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி ஒரு வாஸ்குலர் பண்டில் கட் பண்ணி பார்க்கும்போது ஒரு டைரக்ஷனில் ஜைலம் இந்த மாதிரி இருக்கும், ஜைலத்துக்கு இடையில் ஃப்ளோயம் அனதர் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இது ஃப்ளோயம்னா இது ஜைலம், அகெயின் ஃப்ளோயம், ஜைலம், இந்த மாதிரி ஜைலமும் ஃப்ளோயமும் வேறு வேறு ரேடியில் இருந்துச்சுன்னா அதை வந்து வாஸ்குலர் பண்டில் வந்து ரேடியல் வாஸ்குலர் பண்டில் அப்படிங்கிறோம். அதே ஜைலமும் ஃப்ளோயமும் ஒரே ரேடியஸில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ளோயம் வெளியவும் ஜைலம் உள்ளேயும் இருக்கும், இதை தான் கொல்லேட்ரல் அப்படிமோ, அதை கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில் போகும். ஸோ கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில் ஸ்டெம்லையும் ரேடியல் வாஸ்குலர் பண்டில் ரூட்டையும் இருக்குது. ஆர் ஆர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜைலத்தை பொறுத்த வரைக்கும் புரோட்டோசைலம் வெளியே நோக்கி இருந்தால் அது நம்ம எக்ஸார்க் அப்படிம்போம், புரோட்டோசைலம் உள்ளே நோக்கி இருந்தால் அதை எண்டார்க் அப்படிம்போம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸார்க் எண்டார்க்ங்கிறது புரோட்டோசைலத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ புரோட்டோசைலம் வெளியே இருக்குது எக்ஸோ, புரோட்டோசைலம் உள்ளே இருக்குது எண்டோ. ஸோ ரூட்டுக்கு எக்ஸார்க் ஆர் எக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெடிசின்லலாம் போட்டிருப்பாங்களே ஆர் எக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரூட் எக்ஸார்க், ஸ்டெம்மில் கடைசி லெட்டர் எம், எண்டார்க். அப்போது இந்த இடத்துல எம்என் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்என் ஸ்டெம் எண்டார்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டெம்மில் எண்டார்க் கண்டிஷன் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் ரூட், ஸ்டெம், லீஃப் இதெல்லாம். இது மட்டும் இல்லாமல் சாப்வுட், ஹார்ட்வுட், சாஃப்ட்வுட், ஹார்ட்வுட், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்வுட், ஆட்டம் வுட், இதெல்லாம் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. இதை நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், இதுக்கான கார்டு நான் மேலே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை எண்டு கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.